வணக்கம் சசிகுமார் டாக்ஸ் கூகுளில் நம்மளுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் கூகுள் பண்ணும்போது நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட் பேஜில் வரணும் ஃபஸ்ட் பொசிஷனில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சர்வீசஸ் எல்லாம் கூகுளில் போட்டு பார்த்தா வரல அப்படின்னா ரொம்பவுமே வெப்சாயிருக்கும் அடப்போட அப்படின்ட்டு போயிடுறோம் இந்த கூகுளில் கீவேர்டு போட்டால் நம்மளுடைய சர்வீசஸ் போட்டால் நம்மளுடைய வெப்சைட் மேலே வரணும் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன தாங்க பண்ணணும் நான் நிறைய அந்த வெப்சைட்டை எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிட்டேன் டீட்டெயிலாக கண்டென்ட் கொடுத்துட்டேன் வெப்சைட்டை மொபைல் ரெஸ்பான்சிவாக பண்ணியாச்சு லோடிங் ஸ்பீடு அதிகப்படுத்தியாச்சு ஹெட்டிங் டேக் போடணுமா போட்டாச்சு டைட்டில் போடணுமா போட்டாச்சு டிஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு இமேஜஸ்னால் ஆல்டேக்கு போட்டாச்சு வீடியோ கொடுத்துருக்கேன் எவ்வளோ சூப்பராக அந்த வெப்சைட்டை பண்ணியிருக்கேன் கண்டன்ட் ரிச்சாக அந்த வெப்சைட்டை கொடுத்துருக்கேன் ஆனாலும் வந்து என்னுடைய வெப்சைட் மேலே வர வரமாட்டிருக்கு என்னுடைய சர்வீஸ் போட்டா என்னுடைய கீவேர்ட்ஸ் போட்டா அப்படின்ட்டு சொல்கிறவங்க இருக்காங்கங்க அதாவது ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க லிங்க் பில்டிங் அதில் மேஜராக கவர் ஆகுறது லிங்க் பில்டிங் லிங்க் பில்டிங்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குதுங்க நான் பிங் சர்ச் என்ஜினுடைய அல்காரிதத்தையும் கூகுள் சர்ச் என்ஜினுடைய அல்காரிதத்தையும் அவங்களுடைய பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்து சேட்ஜிபீட்டில் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி படித்து பார்க்கும்போது லிங்க் பில்டிங்ன்றது இன்னமும் ஒரு சிக்னிஃபிகண்ட் நல்ல அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் இந்த ரேங்கிங் சிக்னல் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்லிங்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பேக் லிங்க்ஸுன்னு பேக் லிங்க்ஸை வந்து அது ஒரு ரெக்கமெண்டேஷனாக பார்க்குதுங்க அதாவது இந்த சர்ச் இன்ஜின் வந்து ஒரு வெப்பேஜை ஐடென்டிஃபை பண்ணுறதே அந்த லிங்க்ஸ் மூலியமாக தான் ஐடென்டிஃபை பண்ணுது ஸோ அந்த அதனுடைய ஆரம்பமே லிங்க் லிங்க்ஸாக தான் இருக்குது ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதே லிங்க்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரேங்கிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இப்போ உங்கள் நீங்களே ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு ரிலவெண்ட்டானவங்களையும் குவாலிட்டியான பீப்புளே தானே நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க தேவையில்லாத யாரையாவது நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் லிங்க் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அப்படி கொடுத்தா ரொம்ப குவாலிட்டி சைட்ஸுக்கு தான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் இருந்து நம்ம கொடுப்போம் அதே கான்செப்ட் தான் ஒரு வெப்சைட் எந்தளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது எந்த அளவுக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது எந்த அளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்குன்றதை இந்த பேக்லிங்ஸை வச்சு கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜின் ஐடென்டிஃபை பண்ணுதுங்க அந்த பேக்லிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதோட நிறுத்தி இல்லை அதில் சில அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதாவது உங்களுடைய பேக்லிங்ஸுடைய ஆக்டிவிட்டியை அது மானிட்டர் பண்ணுது அதாவது யூ ஷூட் பில்ட் த பேக்லிங்ஸ் கிராஜுவலி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி அந்த பேக்லிங்ஸ்ன்றதை வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகக்கூடாது ரொம்ப ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆனாலும் கூகுள் வந்து அதை அப்சர்வ் பண்ணும் உங்களுடைய பேக்லிங்ஸ் எந்த சைட்டில் இருக்குது இருந்து வருது அதனுடைய குவாலிட்டி என்ன அதுக்கப்புறம் இந்த பேக்லிங்ஸ்லாம் வச்சு அவங்கள வந்து கிளஸ்டர் பண்ணுவாங்க அதாவது சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் கிளஸ்டர் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பேக்லிங்ஸ்க்கு பண்ணும்போது ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்ஸ் அது ரிலேட்டட் தானான்றத பார்க்கும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க பேக்லிங்ஸில் அதாவது நீங்கள் பேக் லிங்க்ஸ் ஏதோ ஒரு டைம் பண்ணிட்டும் விட முடியாது யூ ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி கிராஜுவலி யூ ஷுட் பில் த பேக்லிங்ஸ் சம்டைம்ஸ் உங்களுடைய பேக்லிங்ஸ் கவுண்ட் வந்து ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகலாம் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ரேங்கிங் அடி வாங்கலாம் அதனால் யூ ஷூட் ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக யூஸ் கண்டினியூ டு பில்ட் பேக்லிங்ஸ் முக்கியமாக நல்ல ஹைலி ட்ரஸ்டட் வெப்சைட்டில் ஃப்யூ குவாலிட்டி பேக்லிங்ஸ் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியன்றாங்க குவாலிட்டியே இல்லாத சைட்டில் நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேக்லிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான இருந்து ரொம்ப ரிலவெண்ட்டான உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு க்ளோஸாக இருக்கிற சைட்ஸில் இருந்து நீங்கள் பேக்லிங்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பூஸ்ட் ஆகும்ன்றதில்ல எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லைங்க அதாவது எஸ்சிஓனால இந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் சொல்லுவாங்க ஆன் பேஜ் இன்றைக்கி எல்லாருமே பண்ணிடுறாங்க ஈவன் வித் த அரைவல் ஆஃப் ஏஐ சாட் ஜிபிடிலாம் வந்ததுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை ஓகேங்களா அதை பற்றி ஒரு க ஒரு ஒரு ஹைலி கண்டென்ட்ஃபுல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் எ சேலஞ்சிங் டாஸ்க் ஆகிப்போச்சு பட் பில்டிங் அ பேக்லிங்க் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் யாருமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பேக்லிங்ஸ் கொடுத்துட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் குவாலிட்டியான பேக்லிங்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் பேக்லிங்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு பண்ணும்போது டெஃபினட்டாக கீவேர்ட்ஸுக்கு நல்லாவே ரேங்க் ஆகலாம் அதுவும் இல்லாமல் காம்படேட்டர்ஸ் உங்களுடைய காம்படேட்டர்ஸ் அப்படின்னும் போது ஏதோ ரியல் காம்படிட்டர் மாதிரி எதிர்பார்க்க வேணாம் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் பீப்புள் அவங்க எங்கெங்கெல்லாம் பேக்லிங்ஸ் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பேக்லிங்ஸ் பில் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அதுதான் நான் காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறேன் காம்படிட்டர் பேக்லிங்ஸை வந்து பார்க்கறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது செம்ப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் மெஜஸ்டிக சிவோ ஸ்பைஃபோ அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது அந்த சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி காம்படிட்டர்ஸ் எங்கே பேக்லிங்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய சைட்ஸில் எடுத்து ஸோ அவங்களால அங்கே பேக்லிங்ஸ் பில்ட் பண்ண முடிஞ்சால் ஒய் நாட் ஹஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த சைட்ஸ்லேருந்து பேக்லிங்ஸ் எடுக்கலாம் ஸோ லிங்க்ஸ்ன்றத வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ன்றதுனால ஒரு கான்செப்ட்ன்றதுனால சர்ச் ஆளுகாரத்தில் அதை நீங்கள் காஷியஸாகவும் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும் ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் பேக்லிங்ஸ் வந்து தேவையில்லாத சைட்ஸில் இரு லவன் சைஸில் ரொம்ப லோ குவாலிட்டி சைட்ஸில் அதை பண்ண தெரியாமல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது பேக்லிங்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தவறான முறையில் பேக்லிங்க்கை நீங்கள் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் ஓகேங்களா அது பெரிய அளவில் பின்னடைவு அடையிறதுக்கு கூகுள் சர்ச் ரேங்கிங்கில் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்அவ் டூல் போகணும் ரொம்ப ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் எங்கெங்கெல்லாம் லிங்க்ஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் ரொம்ப காஷியஸாகவும் கேர்ஃபுல்லாகவும் குவாலிட்டியாகவும் ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் உங்களுடைய பேக்லிங்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஆங்கர்டெக்ஸ் பேங்க்லிங்ஸ் இன்னமும் வேல்யூபிள் கூகுள் யூஸிங் த டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் த லிங்க் இஸ் ஆல் அபவுட் அப்படின்றத புரிஞ்சுக்கும் அதே மாதிரி இந்த லிங்கிங்கிறதே ரொம்ப முக்கியங்க ஈவன் உங்களுடைய வெப்சைட்டில் கூட உங்களுடைய அதர் பேஜஸ் அந்த ஹோம் பேஜஸ் என்னென்ன பேஜஸ் உள்ளே இருக்குது அப்படின்றத வந்து ஹோம் பேஜ் மூலயமா லிங்க் பண்ணி இண்டிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் நேச்சுரலாக பண்ணுறது நல்லது ஸோ நேச்சுரலாக அப்படின்னும்போது நேச்சு அதாவது வந்து கூகுள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பண்ணுற மாதிரியான ஒரு சஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானவும் க யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பேஜஸ் உங்களுடைய பேக்லிங்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கிறது நல்லதுங்க ஸோ பில்டு ஸ்ட்ராங் இன்டர்னல் லிங்கிங் உங்கள் சைட்ஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் நல்ல குவாலிட்டி சைட்ஸை கொடுங்க சப்போஸ் ஒன்று ரெண்டு சைட்ஸு உங்களுக்கு குவாலிட்டியாக என்னான்னு தெரியலன்னா நோ ஃபாலோ கொடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுங்க அதுக்கடுத்தது பேக் லிங்க்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதர் சைட்ஸ்லேருந்து நீங்கள் பேக் லிங்க்ஸ் கொண்டு வாங்க அது ரொம்பவுமே உங்களுடைய ரேங்கிங் வர்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பல கூகுள் பேட்டண்ட் உடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் பேக்லிங்க் பில்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் இன் கீவேர்டு ரேங்கிங் ஃபார் யுவர் சர்வீசஸ் ஒயில் சர்ச்சிங் இன் கூகுள் தேங்க் யூ வெரி மச் திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்